இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்ல உப்பு போட்டுருக்கேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு எல்லாம் இதாகட்டும். ரவை தான் நிறைய போட்டிருக்கேன். கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக நாலு பங்கு ரவைனா ஒரு பங்கு வந்து அரிசி மாவு போட்டால் கிறிஸ்பாக இருக்கும் ரவை தோசை. கொஞ்சம் அதில் ஒரே ஸ்பூனு மைதா மாவு, உப்பு போட்டு கர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அப்போ ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ரவையை கலந்து விடுங்க. ஊற்றப்பட்டது ஊற்றிட்டு இந்த வந்து வெஜிடபிள்ஸை போட்டு டெக்கரேட்டிவாக பிஸ்ஸா இருக்கலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு விடுங்க. பிச்சா போலேயே இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு. ஒரு சிம்லேயே இருக்கட்டும், காயெல்லாம் கொஞ்சம் வேகணும், அதனால சிம்லேயே வச்சு அப்புறமா நான் மெல்லமாக திருப்பி போடலாம்.